ஃபியூச்சர் டாக்டர் என்னது இளங்கோ டாக்டர் ஆயிட்டானா? நம்பவே முடியலையே. கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் நாட்டின் டாப் 8 நகரங்களில் வீடு விற்பனை 9% வளர்ச்சி கண்டுள்ளது. அதன்படி ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் அந்நகரங்களில் 78,627 வீடுகள் விற்கப்பட்டுள்ளன. இதுவே கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு காலாண்டிற்குள் பதிவான அதிகபட்ச வீடு விற்பனையாகும். ஏற்கனவே கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்டிருக்க கடந்த ஓராண்டில் வீடுகளின் விலையும் 7% வரை உயர்ந்தது. ஆனாலும் வீடு விற்பனை இப்படி அதிகரித்திருப்பது இந்திய பொருளாதாரம் மீண்டு வருவதை காட்டுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் சர்க்கரை ஏற்றுமதி இந்த மார்க்கெட்டிங் ஆண்டில் 85 லட்சம் டன்னை எட்டும் என்று பிரபல சர்க்கரை தொழில் கூட்டமைப்பான இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷன் என்னும் ISMA கூறியுள்ளது. சர்க்கரை துறையில் மார்க்கெட்டிங் ஆண்டு என்பது அக்டோபர் முதல் செப்டம்பர் வரை கடைபிடிக்கப்படுகின்றது. அதில் இந்த மார்ச் மாதம் வரை மட்டும் 72 லட்சம் டன் வரை சர்க்கரை ஏற்றுமதி வீழ்ச்சி கண்டு 57 லட்சம் டன்னாக இருந்துள்ளது. ஆனாலும் சர்வதேச சந்தையில் இந்திய சர்க்கரைக்கான தேவை அதிகரித்திருப்பதால் இந்த ஆண்டு முடியும் பொழுது இந்திய சர்க்கரை ஏற்றுமதி 85 லட்சம் டன்னை எட்டும் என்று ISMA தெரிவித்துள்ளது. முடிந்த 2021-22 நிதியாண்டில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 14,48,650 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வர்த்தக பற்றாக்குறை என்பது ஏற்றுமதியை தாண்டிய இறக்குமதியின் மதிப்பு. இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் இந்தியா 31,55,455 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஏற்றுமதி செய்திருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நாட்டின் இறக்குமதி 46,02,500 கோடி ரூபாயை தாண்டி பதிவாகியுள்ளது. வர்த்தக பற்றாக்குறை இப்படி அதிகரித்திருப்பதற்கு காரணம் புதிதாக வேலைகளில் இணைவோரின் எண்ணிக்கை மார்ச்சில் அதிகரித்துள்ளது சமீபத்தில் வெளியான ஆல்செக் டெக்னாலஜிஸின் ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு மார்ச்சுடன் ஒப்பிடுகையில் இந்த மார்ச்சில் நாட்டில் புதிதாக வேலையில் இணைபவர்களின் எண்ணிக்கை 18.4% அதிகரித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறையில் புதிய ஹெட்கவுண்ட்களின் எண்ணிக்கை 47.6% உள்ளது. இது கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த இந்திய ஜாப் மார்க்கெட் மீண்டிருப்பதை காட்டுகின்றது. மஹிந்திரா குழுமத்தின் மஹிந்திரா எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் ஆல்பா பாசஞ்சர் DX PS6 CNG ஆல்பா லோட் பிளஸ் CNG என புதிதாக 2 மாடல் ஆட்டோக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் 395 cm³ வாட்டர் கூல்டு என்ஜினுடன் வந்துள்ள ஆல்பா பாசஞ்சர் DX PS6 CNG 40 km வரை மைலேஜ் கொடுக்கின்றது. இதன் எக்ஸ் ஷோரூம் விலை 2,57,000 ரூபாய். ஆல்பா லோட் பிளஸ் CNG பொறுத்தவரை 38.6 km வரை மைலேஜ் கொடுக்கின்றது. இதன் எக்ஸ் ஷோரூம் விலை 2,57,800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மஹிந்திராவின் இந்த புதிய ஆட்டோ மாடல்கள் பயனாளர்களுக்கு ஆண்டிற்கு 4 லட்சம் ரூபாய் வரை எரிபொருள் செலவை மிச்சப்படுத்தும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை தலைவிரித்தாடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க முடிந்த மார்ச்சில் வேலைவாய்ப்பின்மை 7.6% வீழ்ச்சி கண்டுள்ளது. இது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமியின் தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதில் ஊரக பகுதிகளில் 8.5% கிராமப்புறங்களில் 7.1% வேலைவாய்ப்பின்மை பதிவாகியுள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை நாட்டிலேயே அதிகபட்சமாக ஹரியானாவில் 26.7%, குறைந்தபட்சமாக குஜராத் மற்றும் கர்நாடகாவில் 1.8% வேலைவாய்ப்பின்மை பதிவாகியுள்ளது. April 2 முடிந்த வாரத்தில் நாட்டின் மின்சார உற்பத்தி நாள் ஒன்றிற்கு சராசரியாக 449.5 கோடி யூனிட்டாக இருந்துள்ளது. நிலக்கரி கையிருப்பு பற்றாக்குறையால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற பயம் சில மாதங்கள் முன்பு நிலவிய நிலையில் அந்த நிலையிலிருந்து மீண்டு தற்பொழுது கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. இந்த உற்பத்தி இதற்கு முந்தைய வாரத்தை விட 2.3% அதிகமாகும். அதுமட்டுமின்றி கொரோனா வருவதற்கு முன்பு 2019 April 2 முடிவடைந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இது 18% அதிகம். அப்பொழுது நாளொன்றிற்கு சராசரியாக 381 கோடி யூனிட்டாக தினசரி மின் உற்பத்தி இருந்தது. அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் 75 ரூபாய் 36 காசுகளாகவும் ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட்
€98.93 ஒரு யூரோ €82.74 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலை 77 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் ₹110.11 டீசல் விலை 77 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் டீசல் ₹100.19 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு ₹13 அதிகரித்து 1 கிராம் தங்கம் ₹4,816 ஒரு சவரன் ₹38,528 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் ₹71 ஒரு கிலோ 71,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.